ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாச்சி சமையலறை. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட வந்து எங்களோட தோட்டத்தில் உள்ள வீட்டில் இருக்க கிச்சன் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து உள்ள என்ட்ரானதையும் வந்து அக்வா கார்டு, தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் சால்பானையில். இப்போ இதில் வந்து பாத்திரம் கழுவுற சோப்பு, பால் பாட்டில் கழுவுற ப்ரஷ்ஷு, பாத்திரம் கழுவுறதுக்கு இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். கிச்சன் வந்து ரொம்ப பெருசு தான். இப்போ வந்து அடுப்பு, எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுருப்பாங்க ஒரு கேனில். இங்கே கிராமத்தில் உள்ள வீட்லெலாம் வந்து சிம்பிளான வந்து வாழ்க்கை முறை தான். என்ன தான் ஆடம்பரமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதை வந்து அது பிரகாரம் தான் வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே. இப்போ இந்த மிக்ஸியில் பார்த்திங்கன்னா 30 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து புதுசு வர வர வந்து மாற்றிட்டே இருப்போம், பட் ஆனால் அவங்கெல்லாம் வந்து பழசாக இருந்தாலும் யூஸ் ஆகுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ இடம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இப்போ இது மாதிரி தண்ணி வந்து நிறைய தேவைப்படும் வெய்ய காலத்துக்கு அப்படிங்கிறனால இன்னொரு பாத்திரத்துலேயே வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நான் கிச்சனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த பெரிய பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு தேவையான சாம்பார் பவுடர் வந்து அரைச்சி வச்சுக்குவாங்க. இதில் வந்து ஒயிட் சுகர் வந்து பல்காக வாங்கி வச்சுக்குவாங்க. பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஒவ்வொரு கிலோ உப்பு வந்து போட்டு வச்சுக்குவாங்க. தீர தீர வந்து டைனிங்க்கு தேவையான உப்பை வந்து சின்ன டப்பாவில் மாற்றிக்குவோம். கறி மசாலா பவுடர் இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்குவாங்க. இப்போ இதுலலாம் வந்து சுகரு, டீத்தூள், காஃபித்தூள், நம்ம தேவையான ஸ்பைசஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மட்டும் வச்சுருப்பாங்க, நெய் இந்த மாதிரிலாம். இப்போ இதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூனு, கரண்டி, பருப்பு கடையிற மத்து, பீட்ரூட் சீவுறது, அப்புறம் வந்து பிளேட்ஸு, அப்புறம் வந்து டம்ளாரு, சின்ன சின்ன கப்பு, குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம், குக்கரு. தோட்டத்துலேயே வந்து பால், எங்களோட தோட்டத்துலேயே வந்து நாங்கள் மாடு எருமை இதெல்லாம் வந்து வளர்க்குறோம். ஸோ அதனால் வீட்டுக்கு தேவையான பால் இதெல்லாமே வந்து தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ காயெல்லாம் வந்து எங்கள் தோட்டத்துலேயே தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் இருக்கிறங்காட்டி எல்லாமே வந்து அப்பப்போ தேவையானதை மட்டும் கொண்டாந்து இந்த மாதிரி வச்சுக்குவாங்க. இப்போ இந்த கேஸ்கட் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா வந்து கேஸ்கட் வந்து நல்லா ஒரு சாஃப்டாகவே இருக்கும். இது வந்து புளி, இது வந்து தோட்டத்து புளி தான். இதில் வந்து கோதுமை வாங்கி அதை வந்து நல்ல முறையில் வந்து வாஷ் பண்ணி அதை நல்லா வந்து அதில் இருக்கிற அந்த குத்தி எடுத்து இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவாங்க. இப்போ இவ்வளோ தான் எங்களோட கிச்சனில். இப்போ மேலே லாப்ட்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான பாத்திரமெல்லாம் கீழே இருக்கும், தேவையில்லாத பாத்திரத்தை மட்டும் இங்கே வந்து வச்சுருப்பாங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் பாத்திரம் மட்டும்தான் கிச்சனில் இருக்கும், ஏன்னா அந்த ஆயில் பிசுப்பிசுப்பு வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே கொஞ்சம் பாத்திரம் மட்டும்தான் வச்சுருப்பாங்க, மீதியெல்லாம் வேறு ஒரு ரூமில், டைனிங்க்கு மேலே உள்ள லாஃப்டில், பெட்ரூம்குள்ள லாஃப்ட்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு சிம்பிளாக இருக்கிற கிச்சனில் வந்து என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப ஆடம்பரமாக வந்து இருக்காது. ஏன்னா இங்கே வந்து எதுக்கும் வந்து கபோர்ட்ஸ்லாம் போடலை, மற்ற பெட்ரூம்க்கு டைனிங்க்கு எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க. பட் இங்கே கிராமத்துலலாம் வந்து கபோர்டு இந்த மாதிரிலாம் வந்து போட்டால் வந்து அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, அடிக்கடி வந்து சுத்தம் பண்ணுறதுக்கெலாம் அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் ஓப்பன் கிச்சன் தான், நான் மாடுலர் கிச்சன் தான் வந்து எல்லா கிராமத்துலேயுமே இருக்கும் மோஸ்ட்டாக. அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அவங்கனால. ஸோ அதனால் இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் தான், பட் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும், நல்லா வந்து ஹெல்த்தியான உணவு வந்து இவங்க தான் நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து கிராமத்தில் உள்ள கிச்சன் வந்து சிம்பிளாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை முறையே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, ராகி, கொள்ளு, வரமிளகாய், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கக்காய், சொரக்காய், நீர்பூசணிக்காய், இந்த மாதிரி நிறையா ரகங்கள் வந்து தோட்டத்துலேயே, பூண்டு, வெங்காயம், கடலை, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து தோட்டத்துலேயே போட்டு எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க பல்காக வந்து ஸ்டோர் ரூமில் வச்சுருப்பாங்க, அப்பப்போ தேவையானதை மட்டும் வந்து இங்கே சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்குவாங்க. ஸோ அதனால் அதுக்கு மீறி அவங்க ஆடம்பரமான டிஷ்ஷஸ்லாம் வந்து சாப்பிடவும் மாட்டாங்க, செய்யவும் தெரியாது.
ஸோ ஆஸ் யூஷுவல் லைஃப் தான் அவங்களோடது. ஸோ அவ்வளோதான் இந்த கிச்சனில். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் நான் உள்ளே போய் நிற்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கிரைண்டர் மட்டும் இங்கே தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கோம், ஏன்னா குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கிறங்காட்டி வந்து மேலே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கிச்சனில் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் இல்லை. இதுக்காக நான் வந்து எதுவும் திங்ஸும் வாங்கவும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.